செண்பகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்னென்னு தெரியல எனக்கு நான் கல்யாணம் ஆகி புதுசாக வந்த டைமில் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்போவும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அதே டேஸ்ட்டு இப்போவும் இருக்கு நான் ரோஜா இதை வந்து டேஸ்ட் பண்ணிப்பார் அதே மாதிரி தான் அவங்க செண்பகம் அம்மா சமைச்சிருக்காங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வரக்கூடிய எபிசோடில் நடந்தால் ரொம்பவே சுவாசமாக இருக்கும் அதே சமயம் இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் இருக்கும் ரோஜா எப்பசோட வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதாகவும் மோதர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கொடுவே பெல் பட்டன் சேர்த்து பிரஸ் பண்ணிக்காங்க ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவம் எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பூஜையில் நம்ம ரோஜா தான் உட்காந்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம செண்பக தான் பார்க்குறதுக்கு ரோஜாவுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம கல்பனா அஜுன் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்போ நம்ம அணு வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஸோ எப்படியா இந்த சரஸ்வதி நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அணு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பக்கத்து கிச்சனில் வராங்க ஸோ இப்போ கிச்சன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி வந்து இருக்காங்க ஸோ இப்போ நம்ம சரஸ்வதி வந்து சமைச்சு கொடுத்துட்டுருக்காங்க நம்ம கல்பனாவும் ரோஜாவும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம கற்பனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருபது வருஷம் முன்னாடி இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ நீங்கள் எனக்கு சமைச்சி கொடுத்தீங்களே அதே மாதிரி இப்போவும் அதே டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகத்துக்கு வந்து நம்ம கல்பனா பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம கலப்பு என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னா வா வந்து நீ டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ரோஜாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜாவும் சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ரோஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்தனை வருஷமா நான் வந்து ஆஸ்பத்திரியில் வளர்ந்தோமா எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்து சாப்பிட முடியாம ஒரு இதில் இருந்தேன் இப்போ நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல போகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அணு வந்து இன்னும் பயங்கரமாக கோபமாக போறாங்க நம்ம சாக்சிக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம சாட்சிகிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி வந்து என்ன போகிறப்போக்குள்ள என்ன வெளியே அனுப்பிச்சி விட்டு ரோஜாவை வந்து அவனோட பொண்ணுன்னு சொல்லுவா போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்க ஸோ இப்போ நம்ம சாட்சி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கவலையப்படாதாலும் இந்த சரஸ்வதிக்கு போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது அவளுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான் அவனோட குடும்பத்தை பார்க்கணும் அதுக்காக தான் அவங்க நடிக்க ஒத்துருக்கா அதனால் நான் என்ன சொல்லணும் அதை அவள் செய்வான் நீ கவலைப்படாத நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி வந்து சொல்ல போகிறாங்க ஸோ எப்படி வர்க்குட எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்